ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் உரம் கடத்திய கீழக்கரை நகராட்சி திமுக கவுன்சிலர் சார்பாஸ் நவாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். காரில் 12 கிலோ எடையுள்ள 30 கேன்களில் உரம் கடத்தியது போலீஸ் வாகன சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வேதாளை கடற்கரையிலிருந்து ஷாதிக் அலி என்பவரது படகு மூலம் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டது. கூடுதல் தகவல்களை பகிர்வதற்காக காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரகு. ரகு, சொல்லுங்க, உரம் கடத்தலினால் திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டிருக்கார், கூடுதல் தகவல்களை பகிருங்க. கண்டிப்பாக ரம்யா, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாளை பகுதியிலே மண்டபம் மரைன் போலீசார் இன்று அதிகாலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வாகன சோதனையின் போது அந்த வழியே சென்ற கார் ஒன்றை சந்தேகத்துக்கிடமான வகையில் வேகமாக சென்ற கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி மண்டபம் மரைன் போலீசார் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது அந்த காரில் 12 கிலோ தலா 12 கிலோ எடை கொண்ட 30 கேன்களில் உரம் இருந்தது தெரிய வந்தது. அந்த உடனே அந்த காரில் இருந்தவர்களை விசாரித்த போது அந்த காரில் கீழக்கரை நகராட்சி 19வது வார்டு திமுக கவுன்சிலர் சார்பாஸ் நவாஸ் என்பவரும் முன்னாள் கவுன்சிலர் ஜெயினுதீன் என்பவரும் அந்த காரில் இருந்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வேதாளை கடற்கரையிலிருந்து சாதிக்கலி என்பவரது படகு மூலம் இலங்கைக்கு கடத்துவதற்காக அந்த பொருட்களை கொண்டு சென்றது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த 30 கேன்களில் இருந்த உரத்தையும் திமுக கவுன்சிலர் சார்பாஸ் நவாஸ், முன்னாள் கவுன்சிலர் ஜெயினுவி ஆகியோரையும் போலீசார் மரைன் போலீசார் கைது செய்து மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்தி செல்வதற்காக வேதாளை கடற்கரையில் தயாராக இருந்த சாதிக்கலி என்பவரையும் போலீசார் பிடித்து வந்து தற்போது மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரம்யா, கீழக்கரையைச் சேர்ந்த திமுக நகராட்சி கவுன்சிலர் ஒருவரே இலங்கைக்கு பொருட்கள் கடத்தி சென்றதும் அது தொடர்பாக கைது செய்யப்பட்டதுமான சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரம்யா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரகு.